ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துன்றது சிக்குவன் தமிழ். இது ஜிவி ஸ்டுடியோ, நான் உங்கள் ஜீவான். அதாவது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டென்த்து பசங்கிட்ட ஒவ்வொருத்தங்கிட்டும் ஈஸியான சப்ஜெக்ட் எது அப்படின்னு கேட்டோன்னா, எல்லாரும் சொல்கிற ஒரே வார்த்தை அது தமிழ் தான். அந்த தமிழில் இப்போது ஒரு பேப்பர் கலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பேப்பர் கலெக்ஷன் கொடுத்து பேப்பர் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்த உடனே ஒருத்தன் 89 எடுத்திருப்பான். அவன் பேப்பரில் இப்போ பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஒரு 6 1 மார்க் இல்லை 5 1 மார்க் தப்பாக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன, அவன் ப்ரிப்பேர் ஆகிருக்க மாட்டான், மேக்ஸிமம் புக் பேக்கை நம்பியே போயிருப்பான். அதுவும் இல்லாமல் அந்த ஒரு ப்ரெஷருன்னு சொல்லலாம் அந்த 1 மார்க் அவன் மிஸ்டேக் பண்ணதுக்கான காரணம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அந்த 14 1 மார்க் எப்படி கரெக்டாக எதை எது படித்தா ஈஸியாக 1 மார்க் எடுக்கலாம், நான் சொன்னதை படித்தா டெஃபினட்டாக 14 1 மார்க் கரெக்டாக வரும் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது இப்போது உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷங்களேன். ஓகே, இந்த ஒரு 1 மார்க் க்வெஸ்சன் இருக்கு. அதாவது நீங்கள் பேசிக்காக குவார்ட்டர்லி மற்றும் ஹாஃப்லி இருக்குல்லங்க, அது பேசிக்காக நீங்கள் வச்சு படிச்சுட்டு போனாவே ஓகே. இதை ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன் எல்லாம் டிஸ்ட்ரிக் வைஸாக எடுக்கிறதுனால நம்மளுக்கு க்வெஸ்சன் கொஞ்சம் பேட்டர்னாக மாற்றுவாங்க. ஸோ நீங்கள் ஹாஃப்லி குவார்ட்டர்லி படி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுவும் குவார்ட்டர்லி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, குவார்ட்டர்லி வந்து ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் இருந்தது. ஸோ அதையும் நம்ப முடியாது. மேக்ஸிமம் ஹாஃப்லி பேப்பர் வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற பட்சத்தில் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு மைண்ட் செட். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு அது ஈஸியாக கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஓகேங்க, இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்குறேன். ஃபஸ்ட்டு 1 மார்க், வலி மிதில் வலி இல்லை என்று ஐயூர் முடவனார் எதை பற்றி கூறுகிறார். இந்த க்வெஸ்சன் பார்த்தோன்னே அப்படியே என்ன புக்கு உள்ள இருக்கிறது என்ன ஒன்றுமே புரியலன்னு ஒரு நல்லா படிக்கிற பையன் கூட, ஒரு 89 எடுக்கிறவங்க கூட கொஞ்சம் யோசிப்பான், என்னடா இப்படி இருக்கு ஒன்றும் புரியல. அந்த டைமில் ஒரு நல்லா படிக்கிறப்ப என்ன பண்ணுவான், இது படித்தவங்க அந்த வரைக்கும் பார்த்தே இருக்க மாட்டான். இருந்தாலும் வலி மிதில் வலி இல்லை, பாருங்கள், வலினா காற்றுன்றதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். ஆப்ஷனில் நீர், நிலம், காற்று, மழை. ஸோ சிம்பிளாக காற்றை டிக் பண்ணிட்டு போயினேர்களே. இந்த கொஸ்டின் நான் பார்த்ததே இல்லை. வலின்ற வேர்டு வரதுனால் ஸோ காற்றுன்னு டிக் பண்ணலாம், ஆன்சராக இதுதான். ஸோ கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் 1 மார்க்கில் கரெக்ட் மார்க் எடுக்கணும்னா, ஒரு பையன் 1 மார்க்கில் மார்க் எடுக்கிறானா அது மூணே விஷயந்தான். ஒன்று, அந்த க்வெஸ்சன் அவன் கரெக்டாக படிச்சிருக்கணும், அப்படி இல்லையா ஃப்ளோக்கில் அடிக்கணும், இல்லைனா குட் பண்ணணும். குட் பண்ணுறது எப்படின்னா, உங்களுக்கு எப்படி நான் சொல்கிறது, இருங்க ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா பார்க்குறேன். குட் பண்ணுறது எப்படின்னா, வட்ட தொட்டி என்பது டேஷ் தொகை சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்களே. ஓகேங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வேற்றுமை தொகை, வட்டை போன்ற அந்த மாதிரிலாம் வரல. ஸோ வேற்றுமை தொகை இருக்காது. ஓமை தொகை, ஓமை தொகைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓமை தொகை மேக்ஸிமம் இல்லை, வாய்ப்பு இல்லை. நம்மளுக்கு வினைத்தொகையாக பண்பு தொகையான்னு யோசிப்போம். அந்த நேரத்தில் இங்கே பாருங்கள், வினைத்தொகையாக பண்பு தொகையான, வினைத்தொகைக்கான என்னென்ன அது அதோடைய டெஃபினேஷன்ஸ் என்ன பார்க்கணும், 3 காலம் பொருந்து வரும். ஓகே, ஓரளவு வினைத்தொகை வரும்னு நம்ம யோசிப்போம் வட்ட தொட்டிக்கு. பட் பண்பு தொகைன்றது அந்த வடிவம் அதெல்லாம் குறிக்கிறதுனால, ஸோ வட்டம் நம்ம ஈஸியாக பண்பு தொகையை குறிக்கணும். பல பேர் வினை தொகைன்னு குறிப்பீங்க. கொஞ்சம் பிரெயின் யோசிக்கும், எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் இது வரும், எல்லா ஆப்ஷனுக்கு இது வந்து எது அதோட பெட்டரான ஒரு ஆப்ஷனோ அதை தான் கொடுக்கணும். அதாவது அப்ராக்சிமேட்டட் ஒரு ஆன்சரை கொடுத்த பட்சத்தில் தான் நம்மளால 14 மார்க் எடுக்க முடியும் 1 மார்க் தமிழில். இப்போ உங்களுக்கு இன்னொன்று சொல்லியிருந்தேன், குவான்சோ என்னும் துறைமுகம் டேஷ் நகரத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களாங்க, அதாவது இது வந்து புக்கில் எந்த இடத்துல இருக்குன்றதை நான் முன்னாடி சொல்லிடுறேன் உங்ககிட்ட. 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், புக்கில் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், பேஜ் நம்பர் 81 மேலே எத்திசையும் புகழ் மணக்கின்ற இடத்துல, சீன நாட்டில் காண்டேன் நகரம் வடக்கு குவான்சே என்னும் துறைமுகம் உள்ளது. அதாவது சீனாவில் கோயில் கட்டியிருக்காங்க. ஸோ அது கட்டினவர் வந்து குப்லாயங்காம் ஆணையின் கீழ் கட்டப்பட்டது. ஓகேங்களா, இதுதான் சொல்லுவோம். ஒரு ஒரு க்வெஸ்சன்லேருந்து கேட்குறாங்க பட்சத்தில், அது அரசராகவும் கேட்கலாம், யார் கட்டினாங்களும் கேட்கலாம், எந்த பீரியடில் நடந்ததுன்னு கேட்கலாம், எந்த நகரம் கேட்கலாம், எந்த ஏரியாவும் கேட்கலாம். ஸோ நம்ம எல்லாமே ஓரளவு ப்ரிப்பேராக போனால் தான் 1 மார்க் நல்ல ஒரு மார்க் எடுக்க முடியும். இப்போ உங்களுக்கு அடுத்து ஒரு க்வெஸ்சன், மேக்ஸிமம் எது எது படிக்கணும், எந்தெந்த 1 மார்க் படிக்கணுன்றது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்போது எத்தனை இலக்கண க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அந்த 14 க்வெஸ்சனில் எத்தனை இலக்கண க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க நான் கொஞ்சம் பார்த்து சொல்கிறேங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 மேக்ஸிமம் 5. அதாவது அந்த போயம் பார்த்து எழுதுறதுக்கு அதை தள்ளிட்டு பேலன்ஸ் இருக்கிற 11 க்வெஸ்சனில் மேக்ஸிமம் 5 இல்லை 4 க்வெஸ்சன் இலக்கணத்துலேருந்து கேட்பாங்க. அந்த இலக்கணத்துலேருந்து 4 கேட்டால் 1 புக் பேக். ஸோ அதை எடுத்துடலாம். பேலன்ஸ் 3 தான். அந்த 3 இருக்கிற பட்சத்தில் உங்களால் ஈஸியாக மார்க் எடுக்கணும்னா, மேக்ஸிமம் எல்லா இலக்கணத்தையும் அதோட டெஃபினேஷனோட படித்து வச்சா மட்டும்தான் முக்கியமாக
டெஃபினேஷன் முக்கியம், எக்ஸாம்பிள் முக்கியம், இது எல்லாம் கரெக்டாக இருந்தால் டெஃபினன்ஸ் தான் ஈஸியாக மார்க் எடுக்க முடியும். ஓகேவாங்க, ஈஸியாக மார்க் எடுக்கிறதுக்கான ஈஸியான வழி இலக்கணத்துலேருந்து மார்க் எடுக்கிறது. ஓகேவா? இப்போது உங்களுக்கு வேறு என்னென்னா, இப்போ ஒரு பாட்டு கொடுத்து யார் பாடியது அந்த மாதிரி கேட்பாங்க. அதாவது டென்த்து பசங்களை நம்ம சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி கேட்கறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது தேர்ட் இயர்லேருந்து கேட்பாங்க, அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குல்லங்க, அதுலேருந்து கேட்பாங்க. ஸோ இந்த ரெண்டு லெசன் ஓரளவு ப்ரிப்பேர் ஆகிட்டிங்கன்னா அதில் தான் ஒரு பாட்டு கொடுத்துட்டு கீழே என்னது, அப்புறம் காற்று வலிமைதில் வலியிலன்றதும் கேட்டுட்டு யார் கொடுத்தா ஐயர் முடவனார் அப்படின்னு நீங்கள் போடணும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ப்ரிப்பேர் ஆகிற பட்சத்தில் தான் உங்களால் நல்ல ஒரு மார்க் எடுக்க முடியும். அவ்வளோ பெரிய நாள் வேணாங்க, இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஸோ அப்படியே பொறுமையாக அப்படியே டெய்லி ஒரு பத்து பத்து புக்கில் படிச்சுன்னா டெஃபினட்டாக ஈஸியாக மார்க் எடுக்க முடியுன்றது தான் என்னுடைய ஒரு திங்கிங். அண்ட் தென் சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒருவர் உரையாவது போல் ஓசை, இந்த ஓசைன்னு இருக்குல்லங்க அந்த லெசன், அதாவது ஒரு நிமிஷம் இருங்க நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அங்கே பாருங்கள் பேஜ் நம்பர் 196 மேலே இருக்குது. இருவர் உரையாடுவது வந்து செப்பல் வரிசை, ஒருவர் உரையாடுவது போன்றது அகவல் வரிசை. ஸோ இங்கே நம்மளுக்கு ஒருவர் கேட்டிருக்காங்க, ஸோ அகவல் வரிசை. இந்த மாதிரி பாக்ஸில் இருக்குது இலக்கணத்தில் படிச்சுட்டு ஈஸியாக நம்மளால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். மேக்ஸிமம் ஈஸி தான், ஒன் மார்க்கில் மார்க் எடுத்துன்றது பெரிய விஷயமே இல்லை. நம்ம நம்மளுக்கு தெரியாத பட்சத்தில் குட் பண்ணி அது எப்படின்னா, குட் பண்ணுறது எப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் குட் பண்ணுறது எப்படின்னா, கடல் தன் நீரினால் எதை தடுத்து நிறுத்துகிறது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒரு 2 மார்க்கில் சம்திங் 4 மார்க்னு நினைக்கிறேன், கடல் தன் சங்கினை தடுத்து நிற்கிறது இன்னும் 4 மார்க்கில் வரும். ஸோ அதை ஞாபகப்படுத்தி உங்களால் எழுத முடியலன்னா கொஞ்சம் திங்கிங், கப்பலை எப்படி தடுத்து நிறுத்தும் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கலாம். சங்கினையா இல்லை முத்துக்களான்னு நம்ம யோசிப்போம். மேக்ஸிமம் அந்த லெசனை கரெக்டாக படித்தவங்க சங்கினை தான். நீங்கள் முன்னே கிட்ட கேட்டலைனாலும் ஏதோ 5 மார்க்கில் படிச்சுனே போ, 2 மார்க்கில் படிச்சுனே போவோம், அதை வச்சு உங்களால் ஈஸியாக எழுத முடியும். அதுக்கப்புறம் இந்த சங்க இலக்கியங்களில் அறம் அப்படின்ற ஒரு லெசனை மெயினாக படிச்சுக்கோங்க. அதுலேருந்து பல கொஷின் வருது. அதாவது உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, எல்லாவற்றையும் கொடுப்பவனன் கபிலர் யாரை பாராட்டிக்கிறார், உலகமே வருமிட்டாலும் கொடுப்பவன் யார், இரவில் வராவிட்டாலும் தேடி சென்று கொடுப்பவன் யார், அந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. அப்புறம் இரவலன் வந்து தன்னால் தர முடியலாம், தன் நாட்டு இழந்ததோட கஷ்டம் அப்படின்னு சொல்கிறவங்க யார், அது யார், எந்த புலவர் பாராட்டுறாங்க. மேக்ஸிமம் இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க, அது முக்கியம். அது மட்டும் இல்லாமல் பிற துன்பத்தை தான் துன்பமாக கருதுபவர் யார், இந்த மாதிரி கொஸ்டின் நல்லா இருக்குது. இதுக்கான ஆன்சர் வந்து நல்லந்துவானார், அவர் தான் பிற துன்பத்தை தான் துன்பமாக கருதுபவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த புக்கில். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பின்னாடி இருக்கிற புக் பேக்கை படிக்கிறதோட இந்த நூல்வெளி அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம், அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ உங்களை எப்படி சொல்கிறதுனா, கம்பராமாயணம் இருக்குங்க, கம்பராமாயணம் இருக்கா, அதில் கம்பராமனது வச்ச பேர் அப்படின்னு நினைக்கிறாங்க, ராமாவதாரம் அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு டேஷ் என்னும் குரப்பாவிற்கு ஒரேவர் கம்பர் விருத்தம், இந்த மாதிரி அதான் அந்த பிங்க் கலர் டார்க் கலர்கிட்ட படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் அதுலேருந்து கூட கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒன்று எடுத்திங்கன்னா அதுலேருந்து நீங்களே குவஷ்சனை ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். ஒரு வேர்டு இருக்குது, இப்போ நான் அங்கே போகிறேன் அப்படின்னா அவன் எங்கேருந்து வந்தான் அப்படின்ற ஒரு கொஷின் நீங்களால் ரெடி பண்ண முடியும். ஒரு கொஷினை ரெண்டாக மாத்திரம் எபிலிட்டி உங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் 14 மார்க் ஈஸியாக எடுக்க முடியும். இது உண்மைதாங்க. நான் எப்படி சொல்கிறதுனும், நான் செகண்ட் ரிவிஷனில் 89 மார்க் எடுத்தேன், 89 மார்க் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மார்க் போய் கேட்டு 91 மார்க் வந்துச்சு கரெக்டாக. 1 மார்க் மட்டும் 4 மார்க் போச்சு, சரி வெறித்தனமாக படித்து தேர்ட் டிவிஷன் ஒரு 1 மார்க் கூட போகல, 94 மார்க் என்னுடையது. ஸோ இந்த இன்னும் 1 மார்க் போயிருந்த பட்சத்தில் ஒரு எப்படி சொல்கிறது, 1 மார்க் போயிருந்தால் நான் ஒரு 87 89 தான் எடுத்திருப்பேன். இருந்தாலும் எனக்கு 1 மார்க் நான் கொஞ்சம் நல்லா படித்து தரவு பண்ணேன். நீங்களும் அந்த பிங்க் கலருக்கிட்ட மெயினாக படிச்சுக்கோங்க, அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ அடுத்து வினா விடை வகைகள்னு ஒரு லெசன் இருக்கும், அது மெயினாக படிச்சுக்கோங்க. அதுலேருந்து பல 1 மார்க் கேட்கலாம். இப்போ உங்களுக்கு நான் 1 மார்க் வச்சு பார்க்குறேன். விருந்தோம்பல் அப்படின்ற ஒரு லெசனில் மேக்ஸிமம் இந்த அள்ளி ஆயின விருந்து எந்த நூல் சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு குறுந்தொகை நட்டினை திருக்குறள், மேக்ஸிமம் திருக்குறள் வாய்ப்பு இல்லை, அதை குட் பண்ணுறதுக்கு திருக்குறள் வாய்ப்பே இருக்காது. ஸோ நம்ம அதை விட்டுடலாம். குரு மேக்ஸிமம் படித்தவங்க கொண்டே வேண்டிய ஆன்சர் அதுதான், நீங்கள் போகிறளவு அப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. புக் பேக்லேருந்து கேட்குறது மேக்ஸிமம் 5, அதில் இலக்கணம் 3னா மொத்தம் 8, பேலன்ஸ் 2 தான் கிரியேட்டிவ், மேக்ஸிமம் 3 கிரியேட்டிவாக கேட்பாங்க. ஓகேவாங்க, 3 கிரியேட்டிவாக கேட்குறாங்க பட்சத்தில் மேக்ஸிமம் ஒன்று குட் பண்ணி ஒன்று வரும், ஃப்ளூ கலர் ஒன்று வரும். நீங்கள் படித்தது ஒன்று வந்தால் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். ஓகே, கொஞ்சம் யோசித்து ஆன்சர் பண்ணுங்கள். அதாங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல விரும்புகிறது.
ஓகேங்களா. அப்புறம் அந்த பாட்டு மேக்ஸிமம் பாட்டெல்லாம் நார்மலாகவே நம்ம அதாவது இப்போ மெமரி போயம் படிக்கிற பட்சத்தில் அப்படியே அதை யார் எழுதுனா எந்த நூல் எத்தனை அடிகள் இருக்குது அந்த புலவர் யார் பாராட்டியிருக்காங்க ஸோ இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு இயந்திரம் அப்படின்ற இதில் பெப்பர் எந்த நாடு உருவாக்கியது ஜப்பான். சரி ஓகே. அதுக்கப்புறம் ஒரு சில மணி நேரங்களிலேயே நோயாளியின் புற்றுநோயை கண்டுபிடித்த இயந்திரம் பேர் என்ன வாட்ஸன். ஸோ அந்த லெசன் இருந்தால் அது அந்த ஒரு இதை வச்சு இருக்கிற பேலன்ஸ் எல்லாமே படிச்சுக்கணும். உங்களை என்ன சொல்ல வரனா உங்களுடைய இப்போ என்னன்னா எல்லா கொஷினும் நீங்கள் இப்போ உங்கள் கிட்ட இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லா கொஷினும் போயிட்டு ஒரு கொஷின் கேட்குறாங்களா அந்த லெசன் இருக்கிற அதே மாதிரி இருக்கிற கொஷின் எல்லாமே பார்த்துக்கோங்க. டெஃபினட்டாக நல்ல மார்க் எடுக்கலாங்க. சம சான்ஸ் இது. அண்ட் தென் இப்போ அடுத்து இப்போ ஒரு கொஷின் காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்ளனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. காலம் வரும் என்று காத்திருந்த செயல்களுக்கு இருந்தால் இல்லைனா உரிய நேரத்தில் ஒரு செயலை முழுமையாக செய்து முடித்தல் வேகமாக செய்து முடித்தலாம். வேகமாக செஞ்சாலும் அது தப்பு நடக்கும் ஆனால் முழுமையாக செய்தால் தான் அதுக்கான மீனிங். ஸோ கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா தமிழ் ஒன்று ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே மார்க் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிலது குறிச்சிட்றேன். அதாவது குறிக்கிறதுன்ற பட்சத்தில் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதாவது செயற்கை நுண்ணுயிர் பாடத்தை மேக்ஸிமம் படிச்சுக்குவாங்க. அது பெருசாக படிக்க தோணும் இல்லை அந்த பெப்பரை பற்றி வெட்டு ஸ்மித் பற்றி வாட்ஸனை பற்றி இதை பற்றியெல்லாம் படிச்சுட்டு வந்துடுங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் வேறு ஒரு ஒரு புலவரை பற்றியும் படிச்சுட்டு வாங்க. ஓகே வாங்க. அதாவது பாக்ஸ் மேலே இருக்கிறது அதுக்கப்புறம் நூல்வெளி இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக ஒன் மார்க்கில் உங்களால் ஈஸியாகவே நல்ல நல்ல சூப்பரான மார்க் எடுக்க முடியும். ஒன் மார்க்கில் மார்க் எடுத்தால் பேலன்ஸ் ஈஸியாக நம்மளால் 95 or 96 மார்க் எடுக்க முடியும். ரொம்ப ரொம்ப தமிழ் இங்கிலீஷ் எப்பயுமே நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நம்ம பிரச்சனையே இல்லை, நம்ம ஈஸியாக நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ படிக்க ஆரம்பிங்க. ஓகே, நல்லா படிங்க. தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.